Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நம்ம வீட்டு கச்சேரியில கேட்டப்ப கூட நான் இவ்ளோ ரசிச்சு கேட்டதில்ல. ஏதோ பாட்டு நல்லா பாடுறாங்கிற மாதிரி தான் என் நினப்புல இருந்துச்சு. ஆனா இப்பதான் அந்த பொண்ணோட வாய்ஸ்ல இவ்வளவு ஜீவன் இருக்கிறதையே நான் ஃபீல் பண்றேன். நிஜமா சொல்லணும்னா ஆத்மாவை தொடர மாதிரி ஒரு குரல் பா. ஏன்பா, ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? இல்லம்மா, அவங்க பாடி முடிச்ச உடனே கிளம்பிட்டாங்க. அவங்க யார்கிட்டயும் பேசவும் விரும்பல. அது மட்டும் இல்ல, இதுக்கு மேல என்ன பாட கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா இது, இப்படி ஒரு குரல் கிடைக்கிறது கிஃப்ட் இல்லையா? அதுக்கான அழகான அங்கீகாரத்தை நீ வாங்கி கொடுத்திருக்க. அதை பயன்படுத்திக்கிறது தானே புத்திசாலித்தனம். அந்த பொண்ணு ஏன் இப்படி ஓடி ஒளியணும்? அதான்ப்பா எனக்கும் புரியல. நான் கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. கூடி சீக்கிரம் அது என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணணும். இந்த உலகத்துக்கு அவங்க முகத்தை காட்டணும்ப்பா. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துடும் போல இருக்கே. ஏ கார்த்திக், என்கிட்ட மோதி ஏன் அஸ்திவாரத்தையே கலைச்சு பாக்குற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டேல்ல. உன்னை விட மாட்டேன், விடவே மாட்டேன். வேறோடு புடுங்கி போட்டுடுவேன், புடுங்கி போட்டுடுவேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.